சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன் பேட்மேன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா மங்கி மேனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா குரங்குலேருந்து மனுஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான்னு தெரியும் மறுபடி மனிதன் குரங்கா மாறுவானா என்ன அப்படி மாறினா எப்படி இருக்கும்னு யோசனை கூட பண்ணி பார்க்க முடியல ஜுமாஞ்சியில வர குட்டி பையன் எனக்கு தெரிஞ்ச குரங்கு மனுஷன் ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னுல டெல்லியில சுத்திட்டு தெரிஞ்ச ஒரு குரங்கு மனுஷனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்போ கண்ணம்மா கூட இன்னைக்கு அந்த குரங்கு மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்னு டெல்லியில முதல் முதல்ல ஒரே ஒருத்தர் தான் இந்த குரங்கு மனிதனை பார்த்ததா புகார் அளிச்சாரு அவருடைய பேரு அனில் அவரு அந்த குரங்கு மனிதனை பத்தி சொல்றப்போ அதுக்கு நீல கண்கள் இருந்தது கொஞ்சம் அழகாவே இருந்தது பார்க்க கொஞ்சம் நேபாளி மாதிரி தெரிஞ்சது எனக்கு மூக்கு ரொம்பவே ஃபிளாட்டா இருந்தது ஆனா உடம்பு முழுக்க கருப்பு முடியால மூடின மாதிரி இருந்துச்சு ரொம்பவே இருட்டு அப்படிங்கிறதுனால இவ்வளோதான் என்னால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அனில் சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு யாருமே அந்த குரங்கு மனிதனை பார்த்ததா சொல்லலை ஆனால் ரெண்டு வாரம் கழித்து இன்னொருத்தரும் இதே மாதிரி நானும் ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க ஏன்னா அந்த நேரத்துல அதிகமா எலக்ட்ரிசிட்டி கட்டான நேரம் மக்கள் இரவு நேரங்கள்ல தனியா தூங்கும் போதோ இல்லை மொட்டை மாடியில தூங்கும் அதிக பேர் இந்த குரங்கு மனிதனை பார்க்க தொடங்கியிருக்காங்க எல்லாரும் தூங்கவே பயப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் வெளியில தூங்கிட்டு இருக்கிற மக்களை தாக்க கூடிய ஒரு உயிரினமா குரங்கு மனிதன் காணப்பட்டான் ஒரு கட்டிடத்திலிருந்து இன்னொரு கட்டிடம் தாவுறது மக்கள் எல்லாரும் இவனை பார்த்து பயந்து நிறைய நிறைய பேர் பேர் குரங்கு மனிதன் கேட்டே ஓட முயற்சி செஞ்சு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் குரங்கு மனிதனை பார்த்தேன் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பரவ ஆரம்பிக்குது போலீஸ் ஸ்டேஷன்லயும் பல புகார்கள் வந்தவண்ணமே இருக்கு காமன அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த மனிதன் எட்டு அடி உயரம் இருந்தா அப்படின்னு கருப்பு முடியால மூடப்பட்டிருந்தது அப்படின்னு தலையில ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அவனுடைய உடம்புல மூணு ஸ்விட்சஸ் மாதிரியான ஒரு சட்டை இருந்தது அப்படின்னு அதை தொட்ட உடனே அவன் மறைஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க கையில மெட்டல் மாதிரியான கை நகங்கள் இருந்தது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க இன்னும் சில பேர் நாங்க எட்டு அடி உயரத்துல பாக்கல நாலடி தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எல்லாரும் காமனா சொல்லப்பட்டது என்னவோ கருப்பு நிற முடிய ரொம்ப அடர்த்தியா இருந்தது ரொம்ப பெரிய உருவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இத வச்சு ஒரு குரங்கு மனிதன் அப்படின்னு முடிவுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா போலீஸுக்கு இது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு ஏன்னா பார்த்த எல்லாருமே தான் பார்த்தோம் பில்டிங் மேல பில்டிங் குதிச்சு போய்கிட்டு இருந்தா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க கையில காயம் பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் காயங்களையும் காமிக்க ஆரம்பித்தாங்க போலீஸுக்கு இந்த கேஸ் ரொம்பவே சவாலா மாறுனுச்சு காசியாபாத் நொய்டா நியூ டெல்லின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடங்கள்லையுமே இந்த குரங்கு மனிதனை பத்தி நிறைய தகவல்கள் பரவ ஆரம்பிச்சுது போலீஸும் மக்கள் சொன்ன எல்லா விஷயங்களையும் வச்சு ஸ்கெச் பண்ணி அந்த உருவத்தை நியூஸ் சேனல்லையும் வெளியிலையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஒரு மனிதனை யாராவது பார்த்தா உடனே தகவல் கொடுக்கும்படியும் சொன்னாங்க ஆனா எந்த ஒரு தகவலும் இவங்களுக்கு கிடைக்கல ஆனா மக்கள் மட்டும் நிறைய இடங்கள்ல குரங்கு மனிதனை பார்த்ததா புகார கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்பர் கொடுத்த பிறகு கிட்ட கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி மூணுக்கும் அதிகமான பேர் குரங்கு மனிதனை நானும் பார்த்தேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்ல போலீஸுக்கு இன்னும் சிக்கலானுச்சு தேடுதல் வேட்டை அதிகமானது தெருவுக்கு ஒரு குரூப்பு போட்டு இந்த இடத்துல நீங்கள் இன்னைக்கு காவல் பணி செய்யுங்க அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரி மக்களே அவங்களுக்கு காவலாக நிற்க ஆரம்பித்தாங்க ஒருவேளை ஜூலிருந்து தப்பிச்சு வந்த குரங்கா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது ஆனால் ஜூலிருந்து அப்படி ஒரு எந்த மிருகமும் தப்பிச்சு வரல அப்படி மிருகமா இருந்தா மக்கள் எந்த ஒரு தப்பும் செய்யாதப்ப அது ஏன் இந்த மாதிரியான தாக்குதலை நடத்த போகுது அது மட்டும் இல்லாம இவங்க சொல்ற மாதிரி ஹெல்மெட்டோ கையில மெட்டல் கிளாஸோ இல்ல அவங்க சொல்ற மாதிரியான ஸ்விட்ச் பட்டன்ஸோ அதுக்கு இருக்க போறது கிடையாது ஒருவேளை யாராவது பிராங்க் பண்றாங்களோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா எந்த இடத்துலையுமே போலீஸுக்கு ஒரு க்ளூவே கிடைக்கல ஒரு நாள் டெல்லி பஸ் ஸ்டாப்ல ஒரு கூட்டம் மங்கி மேனுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல ஒரு மங்கி மேன் மாதிரியான உருவம் தெரிய மங்கி மேன் தான் அப்படின்னு நினைச்சு மக்கள் அடிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆனா அது ஒரு சாதாரண மனுஷன் இந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதன் மேல கூட இது குரங்கு மனிதன் தான் அப்படின்னு இரவு நேரங்கள்ல பல பேர் அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அதிகமான சிக்கலை இது போலீஸுக்கு ஏற்படுத்தினது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரங்கு மனிதனுடைய செய்தி ஏப்ரல் மே அதுக்கு அடுத்த மாதங்கள்லேருந்து குறைய ஆரம்பிச்சது ஆனா அந்த மனிதன் எங்க தேடியும் கிடைக்கல அப்போ எங்க போயிருப்பான் அந்த மனிதன் அப்படின்னு ஒரு பக்கம் தேடினப்போ போலீஸ் சைக்காட்ரஸ் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில் சைக்காட்ரஸ் சொன்ன விஷயம் என்னன்னா உண்மையாவே குரங்கு மனிதன் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லை இது கூட்டமா ஒரு இடத்துல மக்கள் வசிக்கிறப்போ இந்த மாதிரியான மனநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நிலைக்கு பேரு மாஸ் ஹிஸ்டரியா அதாவது கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தர் நம்ப முடியுமான விஷயங்களை சொல்லும்போது போது அதை மறுபடி மறுபடி நம்ம கேட்கும்போதும் பார்க்கும்போதும் இது நமக்கு உண்மை அப்படின்னு மனசு ஒத்துக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான மனநோய் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்கு இது மாஸ் தான் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்க இத போலீஸ் நம்பவும் ஆரம்பிச்சுது ஏன்னா இவங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கலையே அப்படின்னு கேட்டப்போ இந்த காயம் உண்மையா இருக்கலாம் ஒருவேளை குரங்கு பார்த்து பயந்து அப்ப ஏற்பட்ட காயங்களா இருக்குமே தவிர இது கண்டிப்பா ஒரு குரங்கு மனிதனால ஏற்பட்ட காயமா இருக்காது அப்படின்னு சைகாட்ரஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படியே இந்த கேஸும் மூடப்பட்டுச்சு ஆனா உண்மையாவே அந்த குரங்கு மனிதன் என்ன ஆனா எங்க இருந்து வந்தா எங்க போனா அப்படிங்கற விஷயங்கள் மர்மத்தோட இன்னுமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மும்பை ஜப்பான் இந்த மாதிரியான நகரத்துல கூட அங்க குரங்கு மனிதனை பார்த்ததா மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன உருவமும் நம்ம டெல்லில மக்கள் சொன்ன உருவமும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்போ மும்பை ஜப்பான்ல பார்த்தது குரங்கு மனிதன் தானா டெல்லியில வந்ததும் குரங்கு மனிதன் தானா அப்படின்னு இன்னுமே கேள்விக்குரியதான் எழுப்புது இதுக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாகவே டெல்லி மக்கள் பார்த்து பயந்தது குரங்கு மனிதன் தானா இல்லை சைக்காட்ரிஸ்ட் சொன்ன மாதிரி மாஸ்கிஸ்டரியவா